வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கலை. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சந்தோஷமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு தேர் டைப்பில், தேர் மாடலில் இருக்கிற ஒரு லட்கன் தான் நம்ம அழகாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பிளைன் சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி, ரைட் சைடும் ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி, சுற்றிலும் ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா 5x5 அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 சதுர பீஸ் எடுத்திருக்கேன், 5x5. ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் இப்போது செஞ்சு காமிக்க போகிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதனுடைய சென்டரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய சென்டருடைய அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல சிசர் வச்சு லைட்டாக ஒரு கட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஹோல்ஸ் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம ரிவர்ஸில் உல்ட்டாவாக நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக இந்த ஹோல்ஸ் வந்து இன்னும் பெருசாக ஆகிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது சில்க் காட்டன் மெட்டீரியல்னால நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக, கஷ்டமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து திருப்பி எடுக்கணும். அந்த கார்னர்ஸ் எல்லாம் கூட நம்மளுக்கு பர்ஃபெக்டாக திருப்பி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க. ஓவராலாக திருப்பி எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இல்லை ஏதாவது ஒரு நீடில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கார்னர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். நீங்கள் நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் ஹீட் வச்சு அயன் பாக்ஸில் அயன் பண்ணிட்டீங்கன்னா கூட இன்னும் நல்ல ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ரொம்ப அழகான லட்கன் இது. நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெல்லாம் கூட இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ஆனால் ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு டிசைன் வேணும், இந்த மாதிரி லட்கன் வேணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து நம்ம இப்போது 4.5x4 அந்த அளவுக்கு வந்து கிடச்சிருச்சு. உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும்னா நீங்கள் 4x4 அந்த அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இதை விட சின்ன சைஸில் கிடைக்கும். நீங்கள் நம்ம கோர்க்க வேண்டிய அந்த ரோப்பை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி க்ராஸாக சென்டர் வரைக்கும் மட்டும் கொஞ்சம் லைட்டாக க்ராஸாக கொண்டு வந்து மறுபடியும் க்ராஸாக வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த ரோப்பை சென்டரில் பிடிச்சிக்கிட்டு அந்த ரோப் கிட்ட வரும்போது நல்லா டான் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ரோப்பு பிரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க, நல்லா டான் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ மறுபடியும் அதை இன்னொரு சைடு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அந்த க்ராஸில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோப் கிட்ட வரும்போது கொஞ்சம் குறுகலாக கொண்டு வந்து நல்லா டான் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ராஸாக கொஞ்சம் கொண்டு வந்து டான் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ இது நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாருங்கள் எந்த மாதிரி ஷேப் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து விரிஞ்ச மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். அப்போ வந்து அதனுடைய ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நம்ம நார்மல் நீடில் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேன். இதே கலர் த்ரெட்டு தான் வந்து நார்மல் நீடில் நான் கோர்த்துருக்கேன், ஹெம்மிங் நீடில் கோர்த்துருக்கேன். உள் பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பகுதிகள் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி 4 பகுதிகள் இருக்கும், அந்த 4 நம்ம வந்து ஒன்று சேர்த்தி வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அதனுடைய எட்ஜஸை வந்து இப்படி ஒன்று சேர்த்தி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த 4 பகுதிகளும் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி உள்ளே வந்துடும். ஸோ இது வந்து இதுக்கு மேற்கொண்டு இது வந்து ஓப்பன் ஆகாது, ரொம்ப அகலமாக விரிஞ்சிட்டு வராமல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அகலமாக விரிஞ்சு வராது. இதில் நாட் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு, அதை விட கொஞ்சம் சின்ன பீடு, அப்புறம் வந்து சுகர் பீடு கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீடு, அதுக்கப்புறம் ஒரு அதை விட சின்ன பீடு, மறுபடியும் ஒரு பெரிய பீடு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு சுகர் பீடு ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம அந்த நார்மல் நீடில் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற 3 பீட்லேயுமே நீடில் இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுக்க போகிறேன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் மட்டும் அதிலிருந்து நம்மளுக்கு தொங்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அதை டைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் எல்லாமே நல்லா டைட் ஆகி அந்த நம்ம பண்ணியிருக்கிற அந்த லட்கனை ஒட்டி வந்துடும். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து நம்ம டைட்டாக வந்து நாட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பீட் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது கடையில் நீங்கள் வாங்குறீங்க ஹேங்கிங்ஸ் மாதிரி தொங்குறதுக்கு, வேறு ஏதாவது ஃபேன்சியாக வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் தொங்க விட்டு ஃபேன்சியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட இப்போ வந்து இந்த பீட் இருந்ததுனால உங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேன்.
இதே மாதிரி நான் வந்து நாலு கார்னர்ஸ்லேயும் நான் வந்து பண்ண போகிறேன். நாலு கார்னரினுடைய அந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜஸ், அந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் இதே மாதிரி நம்ம உள்பக்கமாக நீடில் வந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெரிய பீடு, அதுக்கப்புறம் ஒரு அதை விட சின்ன பீடு, மறுபடியும் ஒரு பெரிய பீடு, கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு சுகர் பீடு. இந்த சுகர் பீடு எடுக்கிறதுனால தான் நம்ம வந்து அதை வந்து அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கோர்க்கறனால தான் அதில் ஒரு தொங்குற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதே சமயம் அந்த சுகர் பீடு வந்து அவ்வளோ ஒன்றும் நம்மளுக்கு பார்வைக்கு தெரியாது, அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நல்லா கொஞ்சம் இறுக்கமாக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்ல அந்த லக்கனை ஒட்டின மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பேக்கில் வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். நீங்கள் நீடில் வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஹெம்மிங் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா சுகர் பீடுக்குள்ளே நுழையிற மாதிரியான நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். எனக்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு சுகர் பீட்ஸ் வந்து நீடிலுக்குள்ளே நுழையலை, ரொம்ப பொடிசாக இருக்கிறதுனால நுழையாமல் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து எல்லா பீட்ஸையும் நான் வந்து நாலு ஓரத்துலேயும் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன், ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நிறைய பெட்டல்ஸ் வர மாதிரி, இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நாலு பெட்டல் வர மாதிரி தான் இருக்குது ஸ்கொயராக கட் பண்ணதுனால. இதே நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதே மாதிரி டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பெட்டல்ஸ் வந்து அதில் வர மாதிரி வரும். அதில் கூட நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு பெட்டல்லையும் நம்மளுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ, ஹேங்கிங்ஸ் தொங்குற மாதிரி வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த, எப்போவுமே யூஸ்வலாக நம்ம வைக்கிற லட்கனை விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக வந்து இதை வச்சிடலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க 38 இன்ச் சைஸ் பிரின்சஸ் கட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ வெறுமனே 38 இன்ச் அப்படிங்கும்போது மற்ற எந்த மெஷர்மெண்ட்டுமே அவங்க கொடுக்காம வெறுமனே 38 அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி மெஷர்மெண்ட்டு கட்டிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டையும் உங்களால் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பேப்பர் கட்டிங்கில் உங்களுக்கு நான் வந்து கிராஸ் கட்டுக்கு எப்படி போடணும், ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு எப்படி போடணும் பர்டிகுலராக நீங்கள் கேளுங்க. அது வந்து கிராஸ் கட்டுக்கு வேணுமா ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு வேணுமா கேட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட்டிங் போட்டு காட்டுறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொங்குற மாதிரி அந்த பீட்ஸ் எல்லாமே இருக்குது.